கல்யாணம் தான் திராவிடம்னா அது அப்பவே சொல்லியிருக்கலாமே. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணிட்டு தெரிஞ்சுக்காங்க. பெரிய தத்துவங்கள்லாம் கிடையாது ராஜா. வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல். இது இன வெறுப்பு அரசியலா? இல்லை, இன உரிமை அரசியல். நாங்கள் இன உரிமை பேசுவதெல்லாம் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றால் நீங்கள் தான் உண்மையிலேயே இன வெறுப்பு அரசியல்வாதிகள். நாங்கள் மொழி பற்று இனப்பற்று மொழிவெறி இனவெறி கொள்வது என்பது பிறர் மொழியை அழிக்க பிறர் இனத்தை அழிக்க அல்ல, சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் உயிர் தமிழ் மொழியும் என் இனத்தையும் பாதுகாக்க. அதைத்தான் எங்கள் அண்ணன் பழனி பாபா சொல்றாரு, தமிழர்களே இனப்பற்று கொள்ளாதீர்கள், இனவெறி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் என்கிறார். நீ ஆண்டா என்ன ஆகும்? என் நாடு, என் மக்கள், என் மொழி, என் இனம், என் காடு, என் மலை, என் ஏரி, என் ஆறு என்கிற அந்த அன்பும் பாசமும் பற்றும் பெருங்காதலும் ஒரு நல்ல தமிழ் மகனுக்கு மட்டும்தான் அவன் தாய் நிலத்தின் மீது வறுமை ஒழிய வரக்கு வராது. இல்லைன்னா நான் சொல்றேன், இப்படியே போ, இப்படியே போ, இந்த ரோடு இந்த சாலையிலே போ. பள்ளிக்கரணைன்னு ஒரு இயற்கை தந்த மாபெரும் சதுப்பு ஏரி, சதுப்பு நிலம், சதுப்பு நிலத்தில் இறால் அப்படி செழித்து வளரும். உலக நாடுகளின் பறவைகளெல்லாம் வந்து கூடிய அழகாக காட்சி தந்த பள்ளிக்கரணை ஏறி இவர்களுக்கு குப்பை மேடானது எப்படி? மூளை என்கிற உறுப்பு இருக்கிறவன் செய்யற செயலா? பைத்தியக்காரன் நாட்டை கொடுத்தா கூட செய்ய மாட்டான்டா, செய்ய மாட்டான். இனி எந்த காலத்திலையும் அதை அந்த குப்பையை அள்ளி வெளியேற்றிட்டு அதை எப்படி நான் புதுப்பிக்கிறது சொல்லு, எப்படி புதுப்பிக்கிறது? பாலித்தின் இந்த நெகிழி குலைமம், பாலித்தின் பிளாஸ்டிக், இந்த பயன்பாட்டை குறைச்சி தடை விதிக்கணும். தடை ஏன் விதிக்க முடியாது? உற்பத்தி செய்கிற முதலாளி கொடுக்குற கப்பம் போயிடும், கமிஷன் போயிடும். அதனால தான் அவன் என்ன சொல்றது, புரோக்கர் பாய்ஸ், கமிஷன் பாய்ஸ் என்ன சொல்றது? காரணம் தான், நாடு மக்களும் நலமுடன் இருக்கணும். அதுக்கு ஒரே வழி, பயன்பாட்டை குறையடா, துணி பைக்கு வாடா. பாலை மட்டையில் பைதாயிருக்க முடியாதா? பைதாயிருக்கு இல்லையா? நாங்கள்லாம் ரத்தம் வாங்க போகும்போது, குடல் வாங்க போகும்போது, கறி வாங்க போகுது, எங்கள் அப்பா துக்கிச்சிட்டு தான் எடுத்து போவார். அங்கே போகும்போது வாழை கையில் கட்டி கொடுப்பாங்க, பணம் மட்டையில் கட்டி கொடுப்பாங்க, அப்படி தான் எடுத்துகிட்டு வருவோம், அப்படியே எடுத்துகிட்டு வருவோம். இந்த நொடங்கட்டுறது எப்படி வந்து தெரியுமில்ல? நொடங்கட்டுறது இந்த உடஞ்சி போனால், கால் சதையெல்லாம் உடஞ்சி போனால் எப்படி கட்டுறது? ஒருத்தர் கிராமத்துலேருந்து போயிட்டு ஒரு கறி வாங்கிட்டு வர்றாரு, கறி வாங்கிட்டு வரும்போது கட்டிட்டு வர்றதுக்கு ஒரு இலை எடுக்கிறார், இலை அந்த இலையில வச்சு கட்டி சுற்றிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வந்து கறியை பிரிக்கிறார், ஒட்டிக்கிறது. என்னடா தொண்டு தண்டா வெட்டி வச்சா கறி ஒட்டிக்கிச்சுடா, பிரிக்க முடியலன்னு பார்த்தோன்னா அந்த இலையை தூக்கி போட்டார், அந்த இலையை எடுக்கிறார். என்னடா அந்த இலையில தாண்டா இதோ இருக்குன்னு, அந்த இலை எங்கே இருக்குன்னு பார்த்தா அந்த இலையை பிடிச்சாண்டா, அதாண்டா மருந்து கண்டு பிடிச்சிட்டான், அப்போ கால் உடஞ்சிருச்சா, அந்த இலையை வச்சு கட்டுறான், சேர்ந்துருது. அப்படி தான் எங்கள் முன்னோர்கள் வாங்கிட்டு வந்தான். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பையில் போட்டுக்கிறது, அது பிளாஸ்டிக், அது 1000 ரூபாய்க்கு துணி வாங்கினா அந்த பை இலவசம், ஸ்டைலா அது ஒரு தட்டு, தட்டு மேலே அப்படி சாப்பிட மாட்டார். ஒரு வாழை இலையில் சாப்பிட்டீங்கன்னா விளைய வச்ச 7 விவசாயி வாழ்வான், அதை தின்னுட்டு கீழே போட்டிங்கன்னா ஆடு மாடு சாப்பிடும், கழிவாக உரம் போடும், அது மண்ணுக்கு வரம், மண்ணுக்கு வளம் உரம். இல்லை இலையை போட்டிங்கன்னா இலச்சத்து தலைச்சத்து அது உரம். அது இல்லாமல் பாலித்தீன் அந்த சீட்டை அப்படியே 2 இட்லி சாப்பிட்டு அப்படியே சுருட்டி தொப்பு, அது தூக்கி கொண்டு அங்கே போட்டுருவான், அது அப்படி விரிஞ்சு மல்லாந்து படுத்துக்கிறோம். மேலே இருந்து மழை துளி அப்படியே தாங்கி பூமிக்கிலே போகக்கூடாது, அப்படியே மறுபடியும் நீராவே மேலே ஓடிடும். இது மக்கி மண்ணோடு மண்ணாக போக, ஒருத்தர் 5000 ஆண்டுங்கிறாரு, ஒருத்தர் 50000 ஆண்டுங்கிறாரு, ஒருத்தர் 5 லட்சம் ஆண்டுங்கிறார். எவனும் பார்த்ததெல்லாம் பார்க்க போகிறதும் இல்லை. தடை செய்ய முடியாதா? ஒரே நாள் ஒரே கையெழுத்து, தடை பிளாஸ்டிக் பயன்பாடு பேன். அப்போ என்ன பண்ணுவேன், வா மறுபடி துணி பைக்கு வா, வா நான் பை தாரேன், உனக்கு பை இல்லையா, அதை பயன்படுத்து, அதை பயன்படுத்து. வாழ்கிற பூமியை குப்பை மேடாக்கிட்டு உனக்கு என்ன ஸ்டைல் வேண்டி கிடக்கு? பையில் ஸ்டைல் என்ன ஸ்டைல் வேண்டி கிடக்கு? இவ்வளோதான் நம்ம தத்துவ நிலைப்பாடு. யாரும் வா வாழ், நாங்கள் தான் ஆளுவோம். இப்போலாம் சொல்கிறோம், அவனுக்கு இன்னர் லைன் பெர்மிட்டு கொடு, உள்நுழைவு அனுமதி கொடுங்கிற வடஇந்தியிருக்கு. வடஇந்திய நீ என்ன சொல்கிற, எங்களை என்ன பண்ணுற, எங்களை எப்போ பார்த்தாலும் இழிவாக நினைக்கிறேன். தமிழ் படித்தா வேலை கிடைக்குமாங்கிற, சோறு கிடைக்குமாங்கிற, தமிழ் தமிழ்னு ஏன் சாகுறீங்க, தமிழ் தமிழ்னு பழமைவாதம் பேசிட்டே இருக்கிறாங்கிற, அப்படிதானே பேசுறாங்களே.
அங்க இருக்கிறவன் கோயிலுக்குள்ள வராதன்னு தீட்டுன்னா, நீ கோயிலுக்குள்ள போகாத முட்டாப்ப என்ன? கோயில் எனக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம் அது. அங்கதான் மதில் சோகத்துல என்னோட கல்வெட்டு இருக்கு, அங்கதான் என்னுடைய வரலாற்று ஆவணம் இருக்கு. அப்ப மொழியிலிருந்து வெளியேற்றினா, வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினா, வரலாற்றிலிருந்து வெளியேற்றின வெளியேற்றிட்ட. கடைசியா உழைப்பிலிருந்து வெளியேற்றின, 100 நாள் வேலை திட்டமும் உட்கார் சம்பளம் தரமிட்ட. மனித அறிவாற்றல் மனித உடலாற்றல் இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெறுகிற நாடு எதுவோ அதான் வாழ் வளரும். இது அடிப்படை அறிவு, இதான ஒரு பேசிக் திங்ஸ். இது கூட இல்லை, சும்மா இது சம்பளம் தரேன். அப்புறம் எவ்வளவு நாளை கொடுத்துருவ? எவ்வளவு நாளை கொடுத்துருவ? இலவசத்தை எதிர்க்கிறாரு. 1000 ரூபா கொடுக்கறதுக்கிட்டு, ஐயோ 1000 ரூபா 1000 ரூபா கொடுக்காத, 1000 ரூபா சம்பாரிச்சுக்கிறதுக்கு என் மக்களுக்கு வேலையை கொடுத்துரு. ஒவ்வொரு நாளும் 1000 ரூபா சம்பாதிக்க வேலையை கொடு. குடு முடியாதுன்னு சொல்லாத, முடியாதுன்னு சொல்லாத. நான் வந்து செய்யறனா இல்லையான் பாரு. அவனவன் வாழ்விடத்துல வேலை கொடுக்க முடியாதா? நக்கல் கேலி கிண்டல். ஆனா ஏழ்மையை போக்குறாங்க. வீட்டுக்கு ஒரு பசுமாடு, வீட்டுக்கு ஒரு ஆடு, வீட்டுக்கு ஒரு கோழி கொடுத்தது இவங்கதான். அது எது கொடுத்த? வளர்த்து வறுமையை போக்குறது. அதாண்டா பைத்தியக்கார பயில. நான் சொல்றேன், நீ வீட்டுல வளர்க்க கொடுத்தா நான் நாட்டுல மொத்தமா வளர்க்குறேங்கிறேன். மாடு வளர்க்க மாட்டாங்க, ஆனால் பால் விற்பாங்க. அதுக்கு பேர் ஆவின் பால், பசுவின் பால். அதுக்கு இப்போ ஐயா பேர், இந்த பக்கம் ஐயா கருணாநிதி, இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின். இவங்க கிட்ட இருந்து பால் கறந்தாங்களா இல்லை என்னது கதை? இது இல்லை, பசு மாடு தானே. அதுக்கு முன்னாடி ஆவின்ல பசு மாடு இருக்கும், மார்பு, அந்த பசு மாட்டின் காம்பு இருக்கும், மார்பு காம்பு இருக்கும். இப்போ ரெண்டு அதை தூக்கிட்டாங்க, தூக்கிட்டு நைஸ் க்ரீன் க்ரீன் எதை பிரிமியம் பெருமை. உண்மையிலே இந்த திராவிடங்க உண்மையிலே பைத்தியக்காரங்க, இவங்க உண்மையிலே இவங்க பகுத்தறிவு என்ன தெரியுமா? வேளாண்மை செஞ்சிடாதா சிங்கம், வெளியில வந்துரு. ஆடு மாடு மேய்ச்சிராதா சிங்கம், வெளியில வந்துரு. என்ன ஆகும்? டாக்டர் ஆயிரு. நீட்டுக்கு விளக்கு, அதுவே நம்ம இலக்கு. நாங்க ஒரு முடிவு, உங்களை ஒட்டுமொத்தமா விளக்கு, அதான் எங்க இலக்கு. நீட்டுக்கு விளக்கு. ஏப்பா அந்த விளக்க புடிச்சதே நீங்க தானே பாப்பிடியே. நீட்டு நீட்டு நீட்டு, அது நாங்க கொண்டு வந்த நீட்டு வேற, இவங்க நீட்டு நீட்டு வேற. அது என்ன? நீங்க என்ன நீட்டு நீட்டீங்க? அது தெரியாது. ஜிஎஸ்டி நாங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டி இது இல்லை, அது அது வேற. அது என்ன வேற? எல்லாமே பெத்து நீ பேர் வச்சா அந்தாலும் போன விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா வளர்க்கிறார் அவர். இப்ப நம்மளை காப்பாத்திட்டாங்க, ஓட்டு போட்டு வாழ வச்ச தமிழ் மக்களை. இந்தியாவை காப்பாத்தியாக வேண்டும், சேவ் இந்தியா. அந்த இந்தியாட்ட சொல்லி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் காவிரியில் கொஞ்சம் பிளீஸ் பிளீஸ். நாங்களும் பழம்பெருமை பேச்சு பேப்பி கங்கை கொண்டோம், கடாரம் கொண்டோம், காவிரியில கொஞ்சோண்டு தண்ணி விட முடியல, சொல்ல முடியல. அதாவது 75 வயசு ஒரு அப்பா, சிமா நீ பேசுனதுக்கு அப்புறம் தாண்டா நான் தமிழன்னே எனக்கு தெரிய வருதுன்ற. நான் ஒன்றும் பேசல, இப்படி பார்த்தேன், இப்படி இருந்தா இப்படி. தம்பி படம் எடுத்தேன் பாராட்டு விழா, அதில் பெரியவர் ரொம்ப பெரியவர். நான் படமே பார்த்ததில்லடா, உனக்காக இந்த படத்தை பார்த்தேன். சரிப்பா சிரிச்சு, என்ன சிரிக்கணும்? படமே நீ பார்க்காம இருந்து அதில் நடித்தவையெல்லாம் நாட்டாண்டு நாசம் பண்ணிட்டு போயிட்டான். நீ என்னத்த நீங்கள்லாம் நீங்களை மாதிரி ஒரு டைப்பு, வேற ஒரு டைப்பு. கூத்தாடி பயல்கள், திரைக்கூத்தாடிகள், அவர்கள் அவர்களாம் சினிமா என்பது அப்படி இப்படின்னு பேசி விட்டாங்க. அது அறிவியலின் அழகான குழந்தை என்று கற்பிக்கல, ஒவ்வொரு தேசியனத்தின் அழகிய கலை முகம் என்று கற்பிக்கல. அதுல உன் மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் கொண்டாடா அப்படின்னு கொண்டு வரல.
அங்கே போகாத அங்கே போகாதுன்னு என்ன அது சாக்கடை சாக்கடைனால உருண்ட நாய் பண்ணியெல்லாம் நாடாண்டு போயிடுச்சு. இப்போ ஒரு படம் நடிச்சிட்டா போதும், ஒரு படம் ரெண்டாவது படத்தில் தலைப்பெழுத்து போடுவோம்ல, நாடாள வந்த மகராசா. ஏ என்னதாண்டா உங்களுக்கு இது, என்னதாண்டா இது, இந்த இனக்கூட்டத்தை என்னதான் நினைச்சிருக்கா, இதில் இருக்க எவனையாவது ஒரு பேரை சொல்லிச்சொரு பத்து பேர் இல்லை ஐயாவை ஐயா ஸ்டாலின் ஐயா பார்த்தே பட படன்னு படிக்க சொல்லு. சுந்தர யாரு, மாரிமுத்த பிள்ளையாரு, அண்ணாச்சல கவிராரு, முகித்தாண்டவர் யாரு, தங்கலினார் யாரு, அண்ணன் தங்க ஓகே அப்படின்னு சொன்னாதான் இந்த மீனாம்பாள் இந்த இதெல்லாம் சொல்ல சொல்லு பார்ப்போம். ஆக அந்த வகையிலே இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், ஏன் இதை பதிவு செய்கிறேன், எதையாவது ஒன்று சொல்லுங்க முதல்ல, அப்புறம் நீங்கள். அவன் தெளிவாக இருக்கான் ராஜா திராவிடன், திராவிட என்ன நினைக்கிறான் பார்த்துக்க, நல்லா கவனிச்சுக்க, திராவிடம் என்பது போட்டு தினம் குழப்பிக்கிறக்கூடாது, திராவிடம் என்பது தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று, இவ்வளவுதான் கோட்பாடு. ஓட்டு இப்படி மண்டை பிடிச்சிட்டு என்ன, இவ்வளவுதான் திராவிடம், இவ்வளவுதான். அவன் கன்வின்ஸ் ஆயிட்டான் என்னன்னு தெரியல. இப்ப கடைசியா தம்பி கார்த்தி சொன்ன மாதிரி, இப்ப நடந்தது இந்த கலியாரோ இதான் திராவிடம். கல்யாணம் தான் திராவிடம்னா அது அப்பவே சொல்லியிருக்கலாமே, அதனாலதான் ஒவ்வொருத்தரும் ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணிட்டு தெரிஞ்சுக்காங்க. அது காரணம் என்ன, திராவிட பற்று, திராவிட பற்று, அதிக பற்றில அது. ஐயோ சிரிச்சு முடியுது.